ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஜப் சமையல். இந்தியன் நேவியில் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ 14 வருஷம் வரையும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ முதல்ல 10 வருஷம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு 2 வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமும் அப்ளிகேஷன் ஃபீஸும் இல்லை, ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவீங்க, உங்கள் அப்ளிகேஷன் மார்க்கை வச்சு ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணவங்களில் யாருடைய மார்க் அதிகமாக இருக்கோ அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ செலக்ட் பண்ணவங்களுக்கு ஃபர்தராக ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு என்னென்ன போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இல்லை பார்க்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 181 வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் கிளியராக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் இதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணும், ஸோ அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷனை மட்டும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ டேட் ஆஃப் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5, ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் அன்மேரிட் எலிஜிபிள் மென் அண்ட் உமன், ஓகேங்களா? ஸோ கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், ஓகேங்களா? ஸோ இதுக்கான கோர்ஸ் பார்த்தீங்கன்னா June 2022, ஓகேங்களா? ஸோ June 2022லேருந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நாவல் அகாடமி, எழிமலா, கேரளா, ஓகேங்களா? கேண்டிடேட் மஸ்ட் ஃபுல்ஃபில் த கண்டிஷன்ஸ் ஆஃப் நேஷனாலிட்டி, ஓகேங்களா? ஸோ இந்தியன் நேஷனல்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டெண்டட் நாவல் ஓரியன்டேஷன் கோர்ஸ், நாவல் ஓரியன்டேஷன் கோர்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு கோர்ஸ் தான் ட்ரைனிங் பீரியடில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்னென்ன பிரான்ச் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர், அப்சர்வர், பைலட், லாஜிஸ்டிக்ஸ், எஜுகேஷன், ஓகேங்களா? ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், ஸோ இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் சர்வீஸ், ஓகேங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக், ஸோ ஏதாவது ஒரு டிசிப்ளினில் பிஇ பிடெக் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அது போக மினிமம் 60% இருக்கணும்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ எக்ஸிகியூட்டிவ் பிரான்ச்சில், ஓகேங்களா? ஸோ எக்ஸிகியூட்டிவ் பிரான்ச், எஜுகேஷன் பிரான்ச், டெக்னிக்கல் பிரான்ச், அந்த மாதிரி 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கேட்டகரி. ஸோ எக்ஸிகியூட்டிவ் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸுக்கு ஏதாவது ஒரு டிசிப்ளினில் பிஇ பிடெக் முடிச்சு மினிமம் 60% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக 45 வேகன்சி இருக்குது. ஸோ ஜெண்டரை பொறுத்தவரையும் மேல்ஸ் மட்டும்தான் இந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 2 ஜூலை 1997லேருந்து 1 ஜன் 2003க்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ், ஓகேங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிசிப்ளினில் பிஇ பிடெக் முடிச்சு மினிமம் 60% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் 4 வேகன்சி இருக்குது. ஸோ இதுக்கு போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 2 ஜூலை 1997லேருந்து 1 ஜூலை 2001க்குள்ளே பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்சர்வர், ஓகேங்களா? ஸோ இதுக்கு சேம் தான், ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு டிசிப்ளினில் பிஇ பிடெக் முடிச்சு மினிமம் 60% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக 8 வேகன்சி இருக்குது. ஸோ இதுக்கு போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 2 ஜூலை 1998லேருந்து 1 ஜூலை 2003க்குள்ளே பிறந்திருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ பைலட்டும் சேம் எஜுகேஷன் ரெக்யர்மெண்ட் தான், ஓகேங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக 15 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சேம் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். 2 ஜூலை 1998லேருந்து 1 ஜூலை 2003க்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தால் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ். ஸோ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு டிசிப்ளினில் பிஇ பிடெக் முடிச்சு ஃபஸ்ட் கிளாஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? அப்படி இல்லைனா எம்பிஏ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? அப்படி இல்லைனா ஐடி செக்டரில் பிஎஸ்சி பிகாம் முடிச்சுருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அது கூட பிஜி டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? ஸோ எந்த டிசிப்ளினில் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடாக பிஜி டிப்ளமோ முடித்து பிஎஸ்சி பிகாம் செக்டாரில் ஐடி செக்டாரில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைனா எம்எஸ்சி, ஓகேங்களா? ஸோ ஐடி செக்டாரில் பிஎஸ்சி பிகாம் எம்சிஏ எம்எஸ்சி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதுவும் ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக 18 வேகன்சி இருக்குது, ஓகேங்களா? ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 2 ஜூலை 1997லேருந்து 1 ஜன் 2003க்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தால் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பிரான்ச். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ், அதாவது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்து எம்எஸ்சி மேக்ஸில் ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி எம்எஸ்சி மேக்ஸ் ஆர் ஆப்ரேஷன் ரீசர்ச்சில் கம்ப்ளீட் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓவரலாக 4 வேகன்சி இருக்குது. ஸோ இந்த எஜுகேஷன் பிரான்ச்சில் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 2 ஜூலை 1997லேருந்து 1 ஜூலை 2001க்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தால் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சேம் தான், பிஎஸ்சி மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி
எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் ஆர் அப்ளைடு ஃபிசிக்ஸ் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அதுவும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஓவராலாக 4 வேகன்சி இருக்குது ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எம்ஏ ஹிஸ்ட்ரி முடிச்சு மினிமம் 55% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரிபிள் இசி ஸோ இந்த டிசிப்ளினில் பிஇ பிடெக் முடிச்சு 60% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு 2 வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் பிஇ பிடெக் முடிச்சு 60% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து 2 வேகன்சி இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓகேங்களா. ஸோ ஐடி ரிலேட்டடாக பிஇ பிடெக் முடிச்சு மினிமம் 60% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஓவராலாக 2 வேகன்சி இருக்குது ஓகேங்களா. சரி இதுக்கு ஓவராலாக 5 வேகன்சி இருக்குது ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் பிரான்ச் ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் ஆட்டோமொபைல். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற இந்த டிசிப்ளின் ஓரியன்டாக பிஇ பிடெக் முடிச்சு மினிமம் 60% இருந்தால் இந்த இன்ஜினியரிங் பிரான்ச்சில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இது ஜென்ரல் சர்வீஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பிரான்ச் ஓகேங்களா. ஸோ இதுவும் சேம் தான் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான டிசிப்ளினில் பிஇ பிடெக் முடிச்சு மினிமம் 60% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 34 வேகன்சி இருக்குது. மேல்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 2 July 1997 1 January 2003 நீங்கள் பிறந்திருந்தால் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாவல் ஆர்கிடெக்சர் ஓகேங்களா. ஸோ இந்த டிசிப்ளின் ஓரியன்டாக பிஇ பிடெக் கம்ப்ளீட் பண்ணி மினிமம் 60% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஓவராலாக 12 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஏஜ் லிமிட் கிளியராக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரிக்கும் ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, ஸோ யார் அப்ளை பண்ணலாம், ஸோ அதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது டீட்டெயிலாக இந்த டேபிளர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான 10 years ஆஃப் கமிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்தவரையும் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 10 years எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு 2 years எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ டோட்டலாக நீங்கள் 14 வரையும் இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஷார்ட் லிஸ்ட் தான் ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமும் இல்லை, உங்களுடைய அப்ளிகேஷன் மார்க்கை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு ஃபர்தராக ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஃபைனல் இயர் படிக்கிறவங்க கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் இயர் படிக்கிறவங்க ப்ரீவியஸாக படித்ததுக்கான எல்லா செமஸ்டர் மார்க்ஷீட்டையும் நீங்கள் இன்டர்வியூ அப்போ ஒரிஜினலாக ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் டீட்டெயில்ஸ் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப எந்த இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் எல்லாம் எஸ்எம்எஸ் மூலிமா உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கரெக்டாக எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொடுங்க ஓகேங்களா. ஸோ உங்கள் செலெக்ஷன் ப்ராசஸில் ஃபர்தராக ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதாவது ஆஃபீஸர்ஸ் ஆஃப் எக்ஸ்டெண்டட் என்ஓசி ஜென்ரல் சர்வீஸ் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஐடி ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு பிரான்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 44 ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாவல் அகாடமி ஏழுமலை ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ரெகுலர் என்ஓசி ஆல் பிரான்ச்சஸ், அதாவது இந்த ரெண்டு பிரான்ச்சை தவிர்த்து இதர பிரான்ச் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 22 நாவல் ஓரியன்டேஷன் கோர்ஸ் வந்து ட்ரைனிங் பீரியடில் கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து 22 வந்து ட்ரைனிங் பீரியட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு கல்யாணம் ஆகாதவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ ஹவு டு அப்ளைல எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ www.joinindiannavy.government.in ஓகேங்களா. ஸோ இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய 5th and 7th semester மார்க்ஷீட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்காக 10th இல்லைனா 12th சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ என்சிசி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சிக்னேச்சர் ஸோ அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணீங்களோ ஸோ அதெல்லாம் இன்டர்வியூ அப்போ ஒரிஜினலாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணும் ஓகேங்களா. ப்ளஸ் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் ஓகேங்களா. ஸோ நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக சொல்கிறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா.